வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது மத்திய அரசு மூலமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள இந்த பூ ஆதார்னா என்ன, இந்த பூ ஆதாருடைய முக்கியமான நோக்கம் என்ன, ஏற்கனவே நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆதாருக்கும் தற்போது கொண்டு வரக்கூடிய இந்த புதிய பூ ஆதாருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த பூ ஆதாரனால் யாராருக்கு என்னென்ன விதமான நன்மைகள்லாம் ஏற்படும், யாராருக்கு என்னென்ன விதமான தீமைகள்லாம் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது, இது போன்ற பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய ஆதாரம் வந்து கடந்த 2008 மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. எதற்காக இந்த ஆதாரம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய அடையாள சான்றாகவும் ஒரு தனி மனிதனுடைய முகவரி சான்றாகவும் தற்போது அந்த ஆதாரானது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நமது மத்திய அரசு கடந்த பட்ஜெட்டில் வந்து பூ ஆதார் என்ற ஒரு புதிய ஆதாரம் வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பூ ஆதாருடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது யார் யார் பேரில் எவ்வளவு இடங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து எளிதாக தெரிந்து கொள்வதற்காக இந்த பூ ஆதார் என்ற ஒரு புதிய அறிவிப்பு வந்து மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பூ ஆதாரை கொண்டு வருவதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய ஆதாரானது ஒரு தனி மனிதனுடைய அடையாள சான்றாகவும் ஒரு தனி மனிதனுடைய முகவரி சான்றாகவும் தற்போது நம்முடைய ஆதாரானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல் ஒரு தனி நபர் பெயரில் வந்து எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, அந்த நிலத்துடைய வகைப்பாடு என்ன, அந்த நிலத்துடைய பட்டா நம்பர் என்ன, அந்த நிலத்துடைய புல எண் என்ன, அந்த நிலத்துடைய உட்பிரிவு என்ன, அந்த நிலத்துடைய உண்மையான உரிமையாளர் யார், அந்த நிலத்துடைய சந்தை மதிப்பு என்ன, அந்த உரிமையாளருக்கு எங்கெங்கெல்லாம் நிலங்கள் இருக்கிறது, அந்த உரிமையாளருக்கு மொத்த நிலங்கள் எவ்வளவு இருக்கிறது, இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக எளிதாக தெரிந்து கொள்வதற்காக நமது மத்திய அரசு வந்து பூ ஆதார் என்ற ஒரு புதிய ஆதாரம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்படி மத்திய அரசு மூலமாக கொண்டு வரக்கூடிய இந்த இரண்டு ஆதாருக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டினா, 2008 கொண்டு வரப்பட்ட அந்த ஆதார் என்பது ஒரு தனிப்பட்ட நபருடைய பயோமெட்ரிக்கு ப்ளஸ் அவருடைய டெமோகிராஃபி, இது ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு அந்த ஆதாரானது உருவாக்கப்பட்டது. அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த ஆதாருக்கு வந்து 12 எண் இலக்க எண்ணை வந்து கொண்டது அந்த ஆதார். ஆனால் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பூ ஆதார் என்பது ஒரு தனிப்பட்ட நபர் பெயரில் வந்து எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, அந்த நிலம் சார்ந்த ஆவணங்கள் அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த பூ ஆதார். இந்த பூ ஆதாரை பொறுத்தவரை 14 எண் வந்து இலக்க எண்ணாக கொண்டிருக்கும். ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட அந்த ஆதாருக்கு வந்து 12 எண் வந்து இலக்க எண்ணாக கொண்டிருக்கும். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் அந்த ஆதாரை பொறுத்தவரை ஒரு தனி மனிதனுடைய அடையாள சான்றாக இருக்கும். தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பூ ஆதார் என்பது ஒரு தனி மனிதன் பெயரில் வந்து எவ்வளவு நிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து எளிமையாக தெரிந்து கொள்வதற்காக தற்போது நம்ம மத்திய அரசு வந்து இந்த ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இரண்டு ஆதார் கார்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை வந்து இன்னும் எளிதாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தற்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ஆதார் கார்டை வைத்து நீங்கள் வந்து ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, இன்னொரு பாஸ்போர்ட் வந்து போலியாக அப்ளை பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு பேன் கார்டு வந்து எடுத்துட்டீங்க, போலியாக இன்னொரு பேன் கார்டு வந்து எடுக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் வந்து வருமான வரி கட்டக்கூடிய நபராக இருக்கிறீங்க, போலியாக இன்னொரு வருமான வரி வந்து கட்ட முடியாது. அதே மாதிரி மத்திய மாநில அரசுகள் மூலமாக ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவிகள் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா, போலியாக இன்னொரு தடவை வந்து இந்த ஆதார் நம்பரை வந்து வைத்து வாங்க முடியாது. இதெல்லாம் தடுப்பதற்காக தான் இந்த ஆதார் நம்பரை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு தடவைக்கு மேலே போலியாக இன்னொரு தடவை வந்து அந்த ஆதார் நம்பரை வைத்து வேறு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட தான் அந்த ஆதார். ஆனால் இந்த பூ ஆதார் என்பது ஒரு தனிப்பட்ட நபர் பெயரில் வந்து எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, அந்த நிலத்துடைய வகைப்பாடு என்ன, அந்த நிலத்துடைய சொத்து மதிப்பு என்ன, அந்த உரிமையாளருக்கு வந்து வேறு எங்கெங்கெல்லாம் நிலங்கள் இருக்கிறது, அந்த உரிமையாளர் வந்து எப்போல்லாம் நிலங்களை வந்து வாங்குறாரு, எப்போல்லாம் விற்கிறாரு, அதோடைய மதிப்பு என்ன, அது எல்லாத்தையுமே எளிதாக நம்மளால் வந்து தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பூ ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆதாரம் வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
ஒரு நிலத்தினுடைய உரிமையாளர் இருக்கார் அப்படின்னா அவர் பேரில் வந்து ஒரு 100 ஏக்கர் இருக்குது அப்படின்னா அந்த 100 ஏக்கரும் எப்போ வாங்கப்பட்டது, அந்த 100 ஏக்கரை வாங்குவதற்கு அவருக்கு வந்து வருமானம் வந்து எப்படி வந்தது, அந்த 100 ஏக்கரில் யாரெல்லாம் பிணாமி இருக்காங்க, யாரெல்லாம் உண்மையான அந்த சொத்துக்கு உரிமையாளராக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். யாராருக்கெல்லாம் அதிகமாக பிரச்சனை வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுனா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நில உச்சவரம்பு சட்டம் 1961 நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நபராக இருந்து உங்கள் பேரில் வந்து 60 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி 60 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் எல்லோருக்குமே இந்த பூ ஆதார் வந்து பிரச்சனை வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னும் உங்களுக்கு எளிதாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒரு நபருக்கு வந்து 100 ஏக்கருக்கு மேலே இருக்குது அல்லது 200 ஏக்கருக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது போன்ற நபர்களுக்கு வந்து இந்த பூ ஆதார் வந்து கண்டிப்பாக பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நிலங்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சட்டமே நம்ம தமிழ்நாட்டில் வந்துருக்கு. அதை மீறி ஒரு நபருக்கு வந்து நிலங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலங்களை வந்து அரசு வந்து கையகப்படுத்துறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து வருமானமே இல்லை ஆனால் அவர் பேரில் வந்து சொத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த ஆதார் வந்து கண்டிப்பாக காட்டி கொடுப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஆதாரை பொறுத்தவரை யாராருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து குறைவான நிலங்கள் இருக்கு, அதாவது அவருடைய வருமானத்துக்கு ஏற்ப அந்த நிலங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. யாருக்கு அதிகமாக வருமானம் இருக்கோ அவர்களுக்கு அதிகமாக சொத்து இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பூ ஆதார் வந்து காட்டி கொடுத்துரும். இன்னும் உங்களுக்கு எளிதாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நபருக்கு வந்து வருமானமே இல்லை, அவருக்கு வந்து 100 ஏக்கர் இருக்கு, அந்த 100 ஏக்கர் எப்படி வந்துச்சு, எப்பெல்லாம் வந்துச்சு, யாராட்ட எவ்வளவு எப்படி கைமாறுச்சு, இதை எல்லாத்தையுமே இந்த பூ ஆதார் மூலமாக நம்ம வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பூ ஆதார் என்பது இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவதற்கான அதிக வாய்ப்பு வந்து இருக்கிறது. அதனால் மத்திய அரசு வந்து கண்டிப்பாக இந்த பூ ஆதாரை வந்து அமல்படுத்த வேண்டும். ஆனால் தற்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஆதாரம் வந்து முதன் முதலாக யார் வந்து அறிமுகப்படுத்தினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2008 காங்கிரஸ் ஆட்சியில் வந்து இந்த ஆதாரம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த பிஜேபி வந்து இந்த ஆதாரம் வந்து வேணாம் அப்படிங்கிறத வந்து எதிர்ப்பு சொன்னாங்க. தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டினா, அதாவது இந்த மோசடிகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆதார் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதனால் தற்போது இந்த பூ ஆதார் என்பது ஒரு சில பேருக்கு வேணால் அது வந்து எதிர்ப்பாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை இந்த பூ ஆதாரம் வந்து மத்திய அரசு வந்து அமல்படுத்தினால் மட்டும்தான் இது போன்ற மோசடிகளை வந்து நம்மளால் வந்து தவிர்க்க முடியும். கண்டிப்பாக ஒரு தனி மனிதனுடைய அடையாளமாக ஆதார் வந்து இருக்கிறது. அதே போல் நிலம் சார்ந்த ஆவணங்களுக்கு வந்து இந்த பூ ஆதார் வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான், நில மோசடியாக இருக்கட்டும் அல்லது ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நிலங்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்போ நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டினா, இந்த பூ ஆதாரை வந்து மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தினால் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். யாராருக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது, அந்த வருமானம் வந்து எப்படி வருகிறது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லோருமே இந்த பூ ஆதாரம் வந்து ஆதரிப்போம். நண்பர்களே, இது போன்ற ஒரு நல்ல வாய்ப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.